வணக்கம். அரசு மதுபான கடையில் 21 பெட்டி மதுபானங்களை திருடிய 3 பேரை கைது செய்த போலீசார் 550 மதுபாட்டில்கள், 30,000 ரூபாய், 2 பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கீழக்காவட்டாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் கடந்த 4 தேதி இரவு கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கடையில் இருந்த 169,000 மதிப்பிலான மதுபானங்களை திருடி சென்றனர். இதுகுறித்து திருமானூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 மோட்டார் பைக்கில் குற்றவாளிகள் மதுபாட்டில்கள் மூட்டையுடன் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ், அர்ஜுனன், தஞ்சாவூரை சேர்ந்த அறிவழகன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து திருடப்பட்ட 550 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் 30,000 பணம் மற்றும் திருட பயன்படுத்திய 2 மோட்டார் பைக்குகளையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட சிறை SP ரவிச்சந்திரன்.